அன்பார்ந்த மாணவர்களுக்கு தாமிரபரணி பொறியியல் கல்லூரியின் வாழ்த்துக்கள். இன்றைக்கி இந்த காணொலியில் தெர்மோடைனமிக் சிஸ்டத்தில் ஐசோலேட்டட் சிஸ்டம்னா என்னென்னு பார்க்க போகிறோம். ஐசோலேட்டட், தனிமைப்படுத்தப்பட்ட, இதை எப்படி எளிதாக புரிஞ்சுக்கலான்னு பார்த்தீங்கன்னா, ஹாஸ்பிட்டலில் போனீங்கன்னா கடந்த வருடத்தில் COVID-19 பாதிக்கப்பட்டவங்களை என்ன பண்ணாங்க, தனிமைப்படுத்தினாங்க. தட் மீன் ஐசோலேஷன், யாரும் பேஷண்ட்டை பார்க்க உள்ளே போகக்கூடாது, அதே நேரத்தில் பேஷண்ட்டும் வெளியில் வர முடியாது. இதை நம்ம சயின்ஸில் எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன் தி சிஸ்டம் ஃபிக்ஸ்டு மாஸ் அண்ட் ஃபிக்ஸ்டு எனர்ஜி அண்ட் தேர் இஸ் நோ மாஸ் ஆர் எனர்ஜி ட்ரான்ஸ்ஃபர் அக்ராஸ் தி சிஸ்டம் பவுண்ட்ரி. மாஸுன்னு இருக்காது, மாஸ் அவுட்டும் இருக்காது, அதே நேரத்தில் எனர்ஜி இன்னும் இருக்காது, எனர்ஜி அவுட்டும் இருக்காது. இப்படி தான் எளிதாக நம்ம புரிஞ்சுக்கலாம். இதை நம்ம எக்ஸாம்பிளோட பார்க்கலாம். பெஸ்ட் எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம் அப்படின்னா, யூனிவர்ஸை நம்ம சொல்லலாம். யூனிவர்ஸ் இஸ் த பெஸ்ட் எக்ஸாம்பிள். பட் டே டு டே லைஃப்பில் நம்ம எளிதாக புரிந்து கொள்வதற்கு ஏதுவாக ஒரு உதாரணத்தை சொல்கிறேன். எக்ஸாம்பிள் தெர்மோ ஃப்ளாஸ்க். ஜென்ரலாக நம்ம ஹாட் டீ ஆர் ஹாட் வாட்டர் ஆர் ஹாட் மில்க் இதை ஃபில் பண்ணி வச்சுருந்தோம்னா, டிபெண்ட்ஸ் ஆன் த டிசைனை பொறுத்து 4 hours to 5 hours தன்னுடைய டெம்பரேச்சரை ஃப்ளாஸ்கில் விஸ்டாண்ட் பண்ணியே இருக்கும் இல்லையா. அப்போ என்ன அர்த்தம்னு கேட்டிங்கன்னா, நோ ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் டு தி அவுட் சைட் அண்ட் தட் இஸ் நோ ஹீட் டிசிபேட்டட் டு தி இன்சைட். அப்போ மாஸ் இன் மாஸ் அவுட் ஆஸ் யூஷுவலி ஜீரோ, தென் ஆஸ் வெல் அஸ் எனர்ஜி இன், அதுலேயும் எந்த சேஞ்சஸ் இருக்காது, அதுவும் ஜீரோ தான். எனர்ஜி இன் ஜீரோ, எனர்ஜி அவுட் ஜீரோ. அப்போது இந்த சிஸ்டம் கடைசி வரைக்கும் கான்ஸ்டன்ட் தான், கான்ஸ்டண்ட்டாகத்தான் இருக்கும். அப்போது இந்த சிஸ்டம் எதனோடையும் இன்ட்ராக்ட் பண்ணாது, இதற்கு பெயர் தான் ஐசோலேட்டட் சிஸ்டம். புரிந்திருக்கும் என்று நம்புகிறேன். தேங்க்யூ.